ஆல்மோஸ்ட் டச். இந்த வீடியோல முள்ளங்கி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் எல்லாம் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொறிட்டோம். நம்ம போட்டிருக்க உளுந்தெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் இதில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 6 காஞ்ச மிளகாய், 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, அதோட 1 கையளவு கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. இந்த துவையலுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கினதும் 1 கப் தேங்காய், அதோட 3 முள்ளங்கியை துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி துருவி போட்டுக்கோங்க, அப்போதான் சீக்கிரம் வதங்கும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம், முள்ளங்கியிலேருந்தே தண்ணி வரும், அதுலேயும் முள்ளங்கி நல்லா குக் ஆகட்டும். முள்ளங்கியோட ரா ஸ்மெல் போகிற வரையும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இது ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு, இப்போ அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ முள்ளங்கி துவையல் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.